வெல்கம் டு பழைய சோறு இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் கிழங்கு புட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு கிழங்கை இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கணும் இப்போது ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சுகர் தேங்காய் துருவியது அப்புறம் கிழங்கு நம்ம சீவனை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ புட்டுக்களையும் எடுத்து அதில் வந்து பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து புட்டு குளலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்லு போடணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இனி இந்த சில் போட போகிறேன் சில்லு போட்டாச்சு இப்போ கிழங்கு சீவனத்தில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இது வந்து நான் கிழங்கு பால் புளியாமல் தான் பண்ணுறேன் பால் புளியாமல் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு லேயர் தேங்காய் போட்டுக்கிறோம் அடுத்த லையர் கிழங்கு வரும் அதுக்கு அதுக்கு அடுத்த லேயர் தேங்காய் அதுக்கு அடுத்த லேயர் கிழங்கு அதுக்கு அடுத்த லையர் தேங்காய் அந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணுவோம் இப்போ நான் கிழங்கு திருவியதையும் ஆட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாட்டு தேங்காய் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த கேப்பை எடுத்து மூடி எடுத்து மூடி வச்சிடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ந பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது பாயில் ஆகிறதுக்கு டைம் ஆகும் பாயில் ஆனதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நீராவி வெளியில் வரும் அந்த மூணு ஹோல் இருக்குது டாப்பில் அதில் இருந்து ஆவி வரும் ஆவி வந்துடுச்சுன்னா நல்லா அவிஞ்சிடுச்சு நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ வெளியில் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்தாச்சு பார்க்கவே அழகாட்டு வந்துருக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க